ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் நான் தான் கிஷோர் குமார் இன்றைக்கி நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் என்னடானா நேற்று நைட்டு தமிழ்நாட்டு ஊரம் ட்ரெண்டான விஷயம் தான் உங்களுக்கே தெரியும் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னாங்க அப்புறம் அது ஃபேக்குன்னாங்க அப்புறம் அது அவர் இது இல்லைன்னாங்க அது மாதிரி நிறையா போய்ட்டு இருந்துச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக அப்புறம் இன்னொன்று என்னடானா யூஜிசி வந்து காலேஜ் திறக்கணும் சில பல கட்டுப்பாடுகள் சொல்லிருந்தாங்க இதெல்லாம் இருந்தால் நீங்கள் காலேஜ் திறந்துக்கலாம் இப்போ காலேஜ் திறந்தால் இப்போ தான் நீங்கள் இருக்கணும் அந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் சொல்லியிருக்காங்க அதே நடந்து தான் பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் பார்க்கறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இனிமேல் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் ஸோ நேற்று ஒரு ஈவினிங் போல் ஒரு நியூஸ் வந்துச்சு விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஆக்டர் விஜய் பேரில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு ஸோ அப்போது என்னென்னு யாருக்கும் தெரில எல்லா நியூஸும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க விஜய் தேர்தலுக்கு வரப்போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்காக இவர் அப்படி பண்ணுறாரு அது இது இது இதுன்னு நிறையா மீடியாஸ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த கட்சி பெயர் என்னென்னா அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் ஸோ இதுதான் அந்த கட்சி பேர் அது என்னென்னா அவங்க மக்கள் மன்றத்தை மக்கள் இயக்கமாக அது ஒரு கட்சியாக மாற்றுறாங்க ஸோ அதான் இதை யார் பண் பண்ணாங்க ஸோ இந்த கட்சி யார் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தா எஸ் ஏ சந்திரசேகர் அவரை அவங்க அவ்வளோ விஜயாவோட அப்பா அவங்க தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட போய் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது தனிப்பட்ட முறையில் விஜயோட ரசிகனாக நான் அவருக்கா அவர் பேரில் ஆரம்பித்த ஒரு கட்சி அப்படின்ட்டு அவர் சொன்னார் ஸோ ஏன்னா ஏன்னு கேட்டப்போ எதுக்காக இந்த கட்சி அந்த அப்படிலாம் கேட்டப்போ அவர் சொன்னார் ஃபஸ்ட் பஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மக்கள் மன்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து மக்கள் மன்றமாக வச்சுருந்தாங்க ஸோ அதோட அடுத்த ஸ்டேஜாக ஒரு கட்சியாக எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கட்சியோட தலைவர் யாருன்னா பத்மநாபன் ஒருத்தர் ஸோ பொதுச்செயலாளர் வந்து விஜய் அவங்களோட அப்பா ஸோ பொருளாளர் வந்து விஜய் அவங்களோட அம்மா அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த கட்சி மூலமாக விஜய் அவர்கள் ரசிகர்கள் நிறையா நல்லது இருக்காங்க ஸோ எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி ஒன்றா சேர்ந்து பண்ணுற மாதிரி அப்படி தான் அவங்க சொன்னாங்க ஸோ தனித்தனியாக பண்ணுறத ஒன்றா சேர்ந்து ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இது நல்லது பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த இது ஒரு பிளாட்ஃபார்ம் இதை வச்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லது நிறையா இன்னும் நிறையா மக்களுக்கு நன்மை செய்யணும் அந்த மாதிரி தான் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அட் இதெல்லாம் கேட்டுட்ருக்கப்போ அவர் பேசிகிட்டு இருக்கப்போ டப்புன்னு இவர் விஜய் சைட்லேருந்து ஒரு நியூஸ் வருது அது நியூஸ் என்னடான்னு பார்த்தா இந்த கட்சிக்கும் எனக்கும் அதாவது எங்கள் அப்பா ஆரம்பித்த கட்சிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தும் இல்லை என்னோடய ஃபேன்ஸோ இல்லை என்னோடய ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்களோ அந்த கட்சியில் போய் சேர வேணாம் அது அதுக்கடுத்து இந்த கட்சி வந்து என் பேரையோ இல்லை என்னோடய புகைப்படம் ஃபோட்டோஸையோ யூஸ் பண்ணால் என்னோடய அனுமதி இல்லாமல் யூஸ் பண்ணால் லீகலாக ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த அறிக்கை ஒரு அறிக்கையை விட்டிருந்தார் அந்த அறிக்கையில் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ டோட்டலாக பார்க்குறப்ப என்னடாண்ணா விஜய் அவங்க அப்பா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அது அவர் விஜய் பேரில் ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இதான் ஸோ இந்த கட்சிக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு அவரும் சொல்லிட்டாரு அவங்க அப்பாவும் சொல்லிட்டாங்க ஸோ இதான் நேற்று நைட் நடந்துச்சு ஸோ ட்ரெண்ட் ஆகிடுச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரெண்ட் இருந்துச்சு ஸோ நம்ம சீஃப் மினிஸ்டர்கிட்டே கேட்டாங்க நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து இன்னொரு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இருந்தார் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கிறப்போ ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து நம்ம சிஎம்கிட்ட கேட்டிருக்காரு அந்த விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் நியூஸ் இருந்துச்சு ஸோ அந்த நியூஸை கேட்டோன்னே நம்ம நாடு வந்து ஒரு ஜனநாயக நாடு யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அந்த உரிமை எல்லாத்துக்கும் இருக்குது ஸோ அவர் ஆரம்பிக்கணும் அவர் அவர் ஆரம்பிக்கணும் அவர் ஆரம்பிக்கிட்டா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் சொல்லிட்டு அவர் போயிட்டார் ஸோ இதான் நேற்று நைட்டு ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிருந்துச்சி ஸோ கொஞ்சம் நேரம் ட்ரெண்ட் ஆகிட்டு அப்படியே முடிஞ்சு அப்புறம் ஃபேக் நியூஸ் அது இதுன்னாங்க அப்புறம் அவங்க ரெண்டு சைட்லேருந்தும் அவங்களே கன்க்ளூட் பண்ணிட்டாங்க இதான் இதான் அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா யூஜிசி வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க அது என்னென்னா காலேஜ் திறக்கிறதா இருந்தால் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் காலேஜ் வந்து ஒரு கண்டெயின்மெண்ட் சோனில் இருக்கக்கூடாது கண்டெய்ன்மெண்ட் சோனில் இருந்தால் காலேஜ் திறக்கக்கூடாது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காலேஜ்க்கு வரவங்க அதாவது ஸ்டாஃப்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி கண்டெய்ன்மெண்ட் ஜோன்லேருந்து வரக்கூடாது இப்போ அவங்க கண்டெய்ன்மெண்ட் சோனில் இருந்தாங்கன்னா அவங்க வரக்கூடாது நாட் அலவுட் ஸோ காலேஜோட என்ட்ரி பாயிண்ட்லேயும் எக்ஸிட் பாயிண்ட்லையும் கூட்டம் இருக்கக்கூடாது ரொம்ப கூட்டம்லாம் சேரக்கூடாது ஸோ மாஸ்க் வந்து கம்பல்சரி மேண்டேட்ரி ஸோ காலேஜ் குள்ளக்கு இருக்கிறப்ப எல்லாருமே காலேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்கணும் ஸோ சானிடைசர்ஸ் வச்சுருக்கணும் எல்லா இடத்துலையும் ஸோ ரொம்ப க்ரௌடு சேரக்கூடாது அப்புறம் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் காலேஜில் இருக்கணும் ஸோ எல்லோரும் வரக்கூடாது ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டூடெண்ட் தான் காலேஜில் வரணும் நம்ம ஷிஃப்ட்டு வந்து ஷிஃப்ட்டு மாதிரி கூட போட்டுக்கலாம் காலையில் ஒரு ஷிஃப்ட்டு மதியம் ஒரு ஷிஃப்ட் அது மாதிரி கூட போட்டுக்கலாம் அப்புறம் ஹாஸ்டல் வந்து வேணான்றாங்க ஸோ ஹாஸ்டல் இருந்தால் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டலில் தங்குறதா இருந்தால் ரூம் ஷேர் பண்ணக்கூடாது ஒரு ஆளுக்கு ஒரு ரூம் அந்த மாதிரி அப்புறம் வாரத்தில் ஆறு நாள் காலேஜ் வச்சுக்கலாம் ஸோ டைமிங் வந்து காலேஜோட ப்ரிஃபரன்ஸ் தான் எப்போனாலும் வச்சுக்கலாம் டைமிங்கு எப்படினாலும் வச்சுக்கலாம் ஸோ அதான் சொல்லியிருக்கேன் மேக்சிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸு சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் மாஸ்க் மேண்டேட்ரி ஸோ காலேஜுக்கு வர விருப்பமில்ல ஆன்லைன்லேயே படிச்சுக்கிறேன்றவங்க ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் யார் யாருக்கெலாம் காலேஜ் திறக்கணும் அப்படின்ட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க யார் யாருக்குன்னா ரிசர்ச் பண்ணுறவங்க ப்ளஸ் போஸ்ட் கிராஜுவேட் பிஜி படிக்கிறவங்க அவங்களுக்கு அவங்க வச்சு தான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின் இருக்காங்க ஸோ யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ் வைக்கணும்னு அவங்க யூஜிசியிலேருந்து சொல்லலை ஸோ அது ஒரு ஹாப்பி நியூஸ் யூஜிசிக்கு ஸோ நெக்ஸ்ட்டு செமஸ்டர் பற்றி அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்லாம் நான் வர வர கொடுத்துட்ருக்கேன் காலேஜ் நியூஸஸ் பற்றியும் ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன் நன்றி